ഭൂവും തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത് ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இந்த 2020 குரு பெயர்ச்சியில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரரும் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து மேஷம் முதல் துலாம் ராசி வரை கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டோம். இடையில வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சதுனால தீபாவளி பண்டிகை வந்ததுனால இரண்டு நிகழ்ச்சியில் வந்து இதை தொடர முடியாம இருந்தது. இன்றைக்கு மீண்டும் இந்த விருச்சிக ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் இந்த வரக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சிக்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிறப்பாக எடுத்தோம் அப்படின்னா, பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க வந்து இந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களை வந்து மரியாதையோடு மதிக்கிறோம் பேசுறோம் அப்படிங்கிறத விட அந்த குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களை ஏதாவது ஒரு சன்னிதானத்துக்கு ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு உங்களுடைய சொந்த செலவில் அழைச்சிட்டு போறது நல்லது. குரு பெயர்ச்சி ஆயிருச்சு, இன்னைக்கே கூட்டிட்டு போகணுமா, இந்த வாரத்தில் கூட்டிட்டு போகணுமா, இந்த மாசத்துல கூட்டிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பெயர்ச்சி ஆகி அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் வந்து உங்களால் முடிஞ்ச தெய்வ சன்னதிக்கு உங்களுக்கு பிடித்த, அதாவது குருமார்களை, அதாவது உங்களுக்கு வந்து குரு ஸ்தானத்தில் உள்ளவங்களை அழைச்சிட்டு போகலாம். கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இருந்துட்டு இருக்கலாம், அல்லது வித்தைகள் சொல்லிக் கொடுத்தவராக இருந்துட்டு இருக்கலாம், சாதாரணமாக கராத்தே சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துட்டு இருக்கலாம், இல்ல நடனம் நாட்டிய சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துட்டு இருக்கலாம், அல்லது சங்கீத பயிற்சியா இருந்துட்டு இருக்கலாம், அல்லது போட்டோகிராபி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துட்டு இருக்கலாம், அல்லது பேச்சு போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்தவங்களா இருந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு குருவா உள்ள யாரோ ஒருவரை வந்து உங்களுடைய சொந்த செலவில் ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்க அழைச்சிட்டு போறது நல்லதா இருந்துட்டு இருக்கும். ஒண்ணு, இது ஒரு பரிகாரம். அதே சமயத்தில் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மாதுளம்பழம் வாங்கி தருவதும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இந்த குரு பெயர்ச்சியில விருச்சிக ராசிக்கு மனசுக்கு பிடிச்ச குருமார்களுக்கு, மனசுக்கு பிடித்த பக்தர்களுக்கு, மனசுக்கு பிடிச்ச செய்வ சன்ன தெய்வ சன்னதியில் இருந்து அதாவது பல வகைகள் கனி வகைகள் தானம் செய்யறது அப்படிங்கிறத விட மாதுளம் பழம் வாங்கி தருவதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் இருக்கக்கூடிய யானை மற்றும் வானரம் என்று சொல்லக்கூடிய குரங்கு, அதாவது வந்து இந்த குரங்குகளுக்கும் யானைகளுக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கி செய்வது, உணவு தானம் செய்யறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். யானைக்கு வந்து கட்டுக்கட்டாக கரும்பு வாங்கி தர முடியாவிட்டா கூட ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கி தரலாம், தேங்காய் வாங்கி தரலாம். அதே மாதிரி குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கி தரலாம். அதாவது வேறு வகையான குரங்கு மட்டுமல்ல, தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு ஏதாவது உணவு அல்லது அசைவ உணவு கூட வாங்கி தரலாம். நீங்க அசைவ உணவு சாப்பிடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரியான தானங்களை வந்து சிறிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதுங்க, இந்த குரு பெயர்ச்சியில் மிகப்பெரிய மலர்ச்சியையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான சிறப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தனுசு ராசியை சேர்ந்தவங்க, அதாவது முன்கோபம் இருந்தால் கூட நேர்மையான விஷயங்களுக்கு தன்னுடைய முன்கோபத்தை வந்து வெளிப்படுத்தி அடுத்தவங்களுடைய மத்தியில் முன் உதாரணமாக வாழ தெரிந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதாவது தன்னடக்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தனித்துவம் மிக்க அமைப்பில் வந்து கையாளக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து எந்த மாதிரியான ஒரு தானம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். இந்த குரு பெயர்ச்சியில் வந்து உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார். அப்படி பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் வந்து நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பெயர்ச்சியாக இருந்தால் கூட ஒரு சமயம் வந்து அதாவது ஒரு விதத்தில் வந்து அதாவது பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற பலமான யோகத்தோடு வந்து பெயர்ச்சி ஆகிறதுனால ஓரளவு தன லாபங்களை நம்ம ஈர்க்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அந்த தன லாபங்கள் கூட தானாகவே கிடைக்காம தடை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு நல்ல பரிகாரத்தை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிருக்கிறோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். சொந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை கையெடுத்து நமஸ்காரம் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய, அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து எட்டி பார்க்கக்கூடிய, அமோகமான வாழ்வு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அனைவருமே அறிய முடியும் அப்படிங்கிறது உங்க எல்லோருக்குமே தெரிஞ்ச யதார்த்தமான ஒரு பக்தியான விஷயம்தான். அந்த வகையில் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். மற்ற நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட வியாழக்கிழமை நாட்கள்ல குரு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு தான் வழிபாடு அப்படின்னு கிடையாது, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாட்கள்ல இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். ஒண்ணு, அதுலயே வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறத விட முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு வேல் வாங்கி தருவதாக ஒரு வேண்டுதல் வச்சு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். முருகப்பெருமானுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய வேலுக்கு வந்து சந்தன குங்குமம் இட்டு பிரார்த்தனை
பண்றது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா பூஜை இறையில 12 இன்ச் வர்ற மாதிரி, அதாவது உங்க கை வரல இந்த அளவுக்கு வர்ற மாதிரி ஒரு வேல் வாங்கி வச்சு அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் விட்டு கண்டிப்பாக விபூதி வைத்து அதற்கு மேல சந்தனம் குங்குமம் வைத்து பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். முருகர் சன்னதிக்கு வேல் வாங்கி தானம் செய்யறதும் சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். வேல் எடுத்து வந்து பிரார்த்தனை பண்றவங்களுக்கு வந்து உங்களால் இயன்ற உதவிகள் செய்யக்கூடிய அல்லது நீர் தாகம் செய்யக்கூடிய அல்லது வந்து பல கனி வகைகள் வாங்கி தரக்கூடிய அல்லது உணவு தரக்கூடிய உணவு தானம் செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிறதும் சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். பொதுவா எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் இருக்கக்கூடிய குளங்கள்ல வாழக்கூடிய மீன்களுக்கு இரையாக ஏதாவது உணவு கொடுக்கறது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த முருகர் கோயில்ல இருக்கக்கூடிய குளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் வாங்கி தருவது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். சாதாரணமா கடற்கரைக்கு போனால் கூட கடல்ல வாழுகிற அந்த மீன்களுக்கு ஏதாவது உணவு ஆகாரம் கொடுப்பது சிறப்பா இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை நாட்கள்ல முருகர் பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது, வியாழக்கிழமை நாட்கள்ல இந்த மாதிரி தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட இதே வியாழக்கிழமை நாட்கள்ல வெளியூர் செல்ல முடியாதவங்க, வெளியில போய் சாமி கும்பிட முடியாதவங்க, கோயில் குளங்களுக்கு செல்ல முடியாதவங்க உங்களுடைய வீட்டில் இருந்தே முருகப்பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கலாம். வேல் பார்த்து வந்து வழிபாடு வச்சுக்கிறது, அதாவது வேல் உண்டு வினையில்லை அப்படிங்கிற அந்த வேல் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த வியாழக்கிழமை நாட்கள்ல கண்டிப்பாக தேனும் தினைமாவும் சாப்பிட்றது ஒரு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும், உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் இந்த குரு பெயர்ச்சியில தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு. அதே வந்து இந்த வியாழக்கிழமை நாட்கள்ல வந்து பொரி உருண்டை சாப்பிடுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். குளங்களில் உள்ள மீன்களுக்கு அவள் பொறி மட்டுமல்ல இந்த பொறி உருண்டை கூட வந்து தானமா போடுவதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மிகப்பெரிய பொக்கிஷமான பரிகாரத்தை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பரிகாரங்களை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு, இது எந்த நாள் செய்யலாம்னு கிடையாதுங்க, ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை செய்யலாம், ஒரு வாரம் செஞ்சாலே போதும். அல்லது தொடர்ந்து உங்களுக்கு செய்ய முடியுது அப்படின்னா, உங்க ஜாதகப்படி நிறைய கஷ்டம் இருந்தது அப்படின்னா, நிறைய தடைகள் இருந்தது அப்படின்னா, தொடர்ந்து வார வாரம் செஞ்சுக்கிட்டு இருங்க, நல்லதுதான். உங்களுக்கு இந்த பரிகாரங்களை இந்த தானங்களை செய்ய செய்ய மிகப்பெரிய ஒரு நல்ல வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்களே உணர முடியும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கேராம்.